ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம் ஸ்ரீ மகா பெரியமா சரணம் சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வணக்கம். செவ்வாய் பகவான் திசா, செவ்வாய் பகவானை பற்றி ரத்தின சுருக்கமான கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள். உங்களது அனைவரது நல்லாதரவுடன் யூடியூப்பில் பதிவிடுகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்களது அனைவரது நல்லாதருடன் நன்றி. சரி, செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு மேஷம், விருஷிகம் இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி அவர் தான். முதல் வீடே அவருக்கு தான் சொந்தமானது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. செவ்வாய் பகவானை பற்றி ஒரு நல்ல ஒரு கருத்துக்கள். அந்த மாதிரி முதலில் தமிழில் ஒரு செவ்வாய் பகவானை பற்றி ஒரு நல்ல பாட்டு. நித்தம் நித்தம் நினைவில் இருக்கவும், நெஞ்சில் எண்ணினது யாவும் பழிக்கவும், கற்றவத்தை மறவாதிருக்கவும், ஓம் ஸ்ரீ கந்தனே எமை காத்தருள்வாயே. சிறப்புருமணியே செவ்வாய் தேவை, குருவிழாத அருள்வாய், குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னகஸ்தாய தீமகி தன்னோ ஷௌம பிரஜோதயாத். ஓம் தரணி கற்ப சம்பூதம் வித்யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சத்யஸ்தம் த மங்களம் பிரம்மாமியகம். செவ்வாய் பகவானுடைய வணக்கத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று கூறி. சரி, செவ்வாய் பகவான் வந்து எப்போ பலமாக இருப்பார்? தட்சிணாயனத்தில் வக்ரகதியில் தேய்பிரையில் செவ்வாய்க்கிழமையில் இரவிலும் யுத்தத்தில் பலம் பெற்ற சமயத்திலும் மேஷராசி, விருச்சிகராசி, மகர ராசி இந்த ராசியிலும் சுந்தர வர்க்கத்திலும் நண்பர் வர்க்கத்திலும் பத்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் சந்திர பகவானுடன் சேரும் பொழுதும் லக்னம், சிம்மம் இவற்றை விட வேறு ராசியில் ஆதியில் செவ்வாய் பலம் உள்ளவர் ஆவார். செவ்வாய் பகவான் வந்து தட்சிணாயனத்தில் தான் செவ்வாய் பகவானுக்கு பலம் அதிகம். உங்களுக்கு திசை நடந்தால் தட்சிணாயனத்தில் வந்து தான் செவ்வாய் திசை அருமையாக வேலை செய்யும், உத்தராயணத்தில் வேலை செய்யும் சொல்ல முடியாது. உண்மையான விதி நாங்கள் கண்டுபிடித்தது அல்ல, முன்னோர்கள் கண்டுபிடித்தது. செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்திலே ஆட்சி பெற்றிருந்தால் தலைமை பதவி கிட்டும், பூமி பலிதம் உண்டாகும், சகோதரர்களுடைய உதவி இருக்கும், பிரபுத்துவாக வாழ்வர், பகை வெல்லும் திறன் இருக்கும், உச்சம் பெற்றிருந்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி ஏற்படும், சண்டைக்காரர் மகிழ்ச்சி அடைவர், ஆட்சி நேயர் மீது அளவில்லாத பக்தியும் விசுவாசமும் இருக்கும், நிர்வாகத் திறமையும் அடக்கியாலும் பராக்கிரமும் இருக்கும், நட்பு பெற்றிருந்தால் ஆடம்பரமாக இருப்பார், நிதானமாக செயல்படுவர், சமாதான பிரியர், நுண்ணறிவுள்ளவர், அடிக்கடி காயங்கள் ஏற்படும் சம்பவ பிரியர், நீச்சம் பெற்றிருந்தால் துர்சகை தகாத செயலில் ஈடுபடுதல் இருக்கும், ஈட்டீரணம் உடலில் தோன்றும். நான் எல்லா வீடியோவிலையும் சொல்லியிருக்கேன், நீசம் அப்படின்னா அந்த நீச டிகிரியில் இருந்தால் தான் நீசம். கடகராசியில் வந்து நீச டிகிரியில் இருந்தால் தான் அது வந்து நீசமாகும், இல்லை என்றால் அது நீசமாகாது. அதே மாதிரி வந்து உச்சராசியிலே மகர ராசியிலே இருக்கும்போது உச்ச டிகிரியில் இருந்தால் தான் உச்சம், இல்லைன்னா உச்ச வீட்டில் இருக்கிறாருன்னு மட்டும்தான் சொல்லணும். நீசம் உச்சங்கிறதெல்லாம் நாம் வந்து அதை தெளிவாக பார்க்காமல் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. பகை பெற்று இருந்தால் அக்னி பயம், ரணபயம் இருக்கும், அடிக்கடி சிக்கல்கள் தோன்றும், பித்தநோய் இடம்பெறும், இனம் புரியாத குழப்பம் தோன்றும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. உங்களுக்கு இந்த திசை நடக்கும்போது தட்சிணாயனத்தில் இருந்தால் தான் செவ்வாய் திசை வந்து வேலை செய்யும், அது எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி. இல்லை என்றால் உங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அப்புறம் அவ்வளோதான். ஏன்னா எல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் ஒரு பலனை சொல்ல வேண்டும். ஆகவே நான் அட்வைஸ் பண்ணுறக்காக சொல்ல உண்மையான விதியை சொல்கிறேன். சரி, மேஷராசியிலே மிருத்யு பாகியிலே 19 பாகி ஒரு கலையில் இருந்தால் செவ்வாய் பகவான் வந்து மிருத்யு பாகியில் இருக்கிறார் என்று அர்த்தம். ரிஷபராசியிலே 28 பாகி ஒரு கலையிலே இருந்தால் மிருத்யு பாகி என்று அர்த்தம்.
மிதுன ராசியிலே 25 பாகை ஒரு கலையில் இருந்தால் மிருத்யு பாகை என்று அர்த்தம். கடகராசியிலே 23 பாகை ஒரு கலையில் இருந்தால் மிருத்யு பாகை. சிம்மராசியிலே 24 பாகை ஒரு கலையில் இருந்தால் மிருத்யு பாகை. கன்னிராசியிலே 28 பாகை ஒரு கலையில் இருந்தால் மிருத்யு பாகை. துளாராசியிலே 14 பாகை ஒரு கலையில் இருந்தால் மிருத்யு பாகை. விருச்சிக ராசியிலே 21 பாகை ஒரு கலையில் இருந்தால் மிருத்யு பாகை. தனுசு ராசியிலே 2 பாகை ஒரு கலையில் இருந்தால் அவர் மிருத்யு பாகையில் இருக்கிறார். மகர ராசியிலே 15 பாகை ஒரு கலையில் இருந்தால் அவர் மிருத்யு பாகையில் இருக்கிறார். கும்பராசியிலே 11 பாகை ஒரு கலையில் இருந்தால் அவர் மிருத்யு பாகையில் இருக்கிறார். மீன ராசியிலே 6 பாகை ஒரு கலையில் இருந்தால் அவர் மிருத்யு பாகையில் இருக்கிறார். இந்த மாதிரி இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு சஷ்டி, செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை இந்த மாதிரி வந்து கோயில் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச மாதத்துக்கு ஒரு தடவை வந்து அனுஷ்டானம், செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் உங்களுக்கு பாதிப்பை தராது. இது ஜோதிட விதி. அதனால் வந்து செவ்வாதேசம் நடக்குது, உங்களுக்கு ஆட்சி பெற்றிருக்குது, உச்சம் பெற்றிருக்குது அப்படின்னு பேச முடியாது. இதையும் பார்த்துத்தான் நாம் எந்த ஒரு இதையுமே நாம் பண்ண வேண்டும். அதே மாதிரி வந்து நல்ல ஒரு அமைப்பு தான். சரி, அவருடைய காரக விளக்கம் என்னென்ன, அவர் எந்த காரகத்தை வந்து செயல்படுத்துவார் அப்படின்னு பார்க்குற போது, சகோதரம், பூமி, சுப்பிரமணியர், அதிதேவதை, அக்னியுடன் செய்யும் தொழில், வியாபாரம், யுத்தம், ரத்தம், காயம், சாகசம், செம்பு, உலோகம், சிவந்தரத்தினம், பவளம், துவரை, அக்னிபயம், துவேஷம், கடன், சோரம், வீரியம், உற்சாகம், ஆடுவாகனம், சேனாதிபதியம், விதவிஸ்திரி யோகம், கம்பளம், பிளவி சடுதியில் மரணம், முன்கோபம், எரிச்சல் ஊட்டும் தன்மை, முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளுதல், துவரை நவதானியம். அதனால் அங்காரகனுடைய காரக விளக்கம் அதுதான். அவர் வந்து ஆண்கிரகம், தமோ குணம், நெருப்பு, தென்முக பார்வை, துவர்ப்பு, சிரசு, சுட சுட சாப்பிடக்கூடிய தன்மை, அன்னவாகனம், க்ஷத்திரிய குலம், கருகாலி சமத்து, முக்கோண வடிவம், செந்நிறம், குறுகிய உருவம், தென்திசை அமைப்பு, செம்புலோகம், சுப்பிரமணியர், அதிதேவதை, சண்பகமலர், பவளம், கர்மக்காரகர், சகோதரக்காரகர், பூமிக்காரகர், உத்தியோகக்காரகர், யுத்தக்காரகர், செவ்வாய் தோஷம் தருபவர், பரத்வாஜர் கோத்திரம், சக்தி தேவிமார், கிரகஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பூவிருந்தவல்லி வைத்தீஸ்வரர் ஆலயம். ஆகவே இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த செவ்வாதேசம் வந்து வேலை செய்யும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து செவ்வாய் தேசம் வந்து இந்த மாதிரி ஒரு நீச்சத்தில் இருக்குதா, உச்சத்தில் இருக்குதா, இதெல்லாம் கணக்கு பார்த்து நீங்கள் வந்து சொல்லணும் ஜோதிடரை. நான் வந்து அவர்களுக்காக சொல்லவில்லை, நாம் கேட்டால் தானே சொல்லுவாங்க, நம்ம கேட்காம எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறதா பெருசுன்னு சொல்லி பேச முடியாது, உண்மையான விதி எதுவோ அவை சொல்கிறேன். ஆகவே இனிய யூடியூப் நம்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். மேலும் வீடியோ தொடரும். உங்களது அனைவரது நல்லாதனுடன் நன்றி, வணக்கம். எனது குருவுக்கு சமர்ப்பணம், எனது பெற்றோர்களுக்கு சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேல் கவுண்டர்.